வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் டவுட் கேட்டிருந்ததா? என்ன கொஸ்டின் பாருங்க. ஒரு பண்ணையில் 50 கோழிகளுடன் 45 ஆடுகள், 8 மாடுகள் மற்றும் சில விவசாயிகள் இருந்தனர். தலைகளின் எண்ணிக்கையை விட மொத்த கால்களின் எண்ணிக்கை 224 அதிகமாக இருந்தால் விவசாயிகளின் எண்ணிக்கையை கண்டறியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்ததை நீங்கள் கவனிங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலைகள், ஓகேவா? எத்தனை தலைகள் இருக்குது? 50 கோழிகள், ஓகேவா? அடுத்து 45 ஆடுகள், 8 மாடுகள் மற்றும் சில விவசாயிகள் இருந்தாங்க. இப்போ உங்களோட இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. தலைகளின் எண்ணிக்கையை விட மொத்த கால்களின் எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்குது? 224 அதிகமாக இருக்குது. இப்போது தலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 50 கோழிக்கும் 50 தலைகள் தான் இருக்கும், ஓகேவா? 50 நம்ம நோட் பண்ணிடலாம். அதே போல் 45 ஆடுகளுக்கும் ஒரு ஆடுக்கு ஒரு தலை அப்படின்னா அப்போ 45 ஆட்டுக்கு 45 தலை இருக்கும். 8 மாடுகள் இருக்குது, அப்போ 8 மாடுகள் இருக்குது அப்படின்னா ஒரு மாடுக்கு ஒரு தலை அப்படின்னா அப்போ 8 மாடுக்கு 8 தலைன்னு இருக்கும். மற்றும் சில விவசாயிகள், இந்த விவசாயிகளோட எண்ணிக்கை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம விவசாயிகளோட எண்ணிக்கை தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இதுதான் தலைகளின் எண்ணிக்கை. தலைகளின் எண்ணிக்கை என்ன? 50 + 45 95, 95 + 8 103, ஓகேங்களா? 103 + x, ஓகேவா? இந்த விவசாயிகளோட எண்ணிக்கை தெரியாது. அப்போ 103x அப்படிங்கிறது தலைகளோட எண்ணிக்கை, ஓகேவா? தலைகளோட எண்ணிக்கை 103 + x. இப்போது கால்களின், இதை விட இந்த தலைகளோட எண்ணிக்கை விட எது எக்ஸ்ட்ரா இருக்குது? கால்களின் எண்ணிக்கை 224 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது இதோட ப்ளஸ் 224. இது ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கால்களின் எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். கால்களின் எண்ணிக்கை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 103 + x + 224 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது எத்தனை கோழிகள் இருக்குது? 50 கோழி இருக்குது. ஒரு கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால். அப்போது 50 கோழிக்கு 50 × 2, ஓகேவா? ப்ளஸ் அடுத்து எத்தனை 45 ஆடுகள் இருக்குது? 45 ஆடு அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு 4 கால் அப்படின்னா அப்போ 45 ஆட்டுக்கு 45 × 4, ஓகேவா? 4 கால். அடுத்தது வேற என்ன? மாடு சொல்லியிருக்காங்களா? மாடு 8 மாடு இருக்குது, ஒரு மாட்டுக்கு 4 கால். அப்போ 8 மாட்டுக்கு 8 × 4 ப்ளஸ் அடுத்தது என்ன? சில விவசாயிகள் இருந்தாங்க. அந்த சில விவசாயிகள் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ் பேர் தான். ஆனால் ஒரு விவசாயிக்கு எத்தனை கால் தான் இருக்கும்? 2 கால் தான் இருக்கும், ஓகேவா? அப்போது இதெல்லாம் கால்களின் எண்ணிக்கை, ஓகேவா? இப்போ இந்த கால்களோட எண்ணிக்கை எதுக்கு சமமாக தான் இருக்கும்? தலைகளோட எண்ணிக்கையை விட 224 அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இனி இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எப்படி சிம்பிளை பண்ணுறோம் பாருங்கள். 50 × 2 = 100 + 45 × 4 45 × 2 = 90 அப்போ மறுபடியும் அது டபுளாக மாறும். அப்போ 180 ப்ளஸ் 8 × 32 ப்ளஸ் 2 × x 2x அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இந்த நம்பர் அப்படியே கூட நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை மட்டும் கூட்டிடுங்க. 103 + 224 327 + x அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த சைடு இருக்க எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 100 + 180 230 + 30 ஏன்னா 32 ஃபஸ்ட்டு 30 ஆட் பண்ணிக்கலாம். 110 வருமா? சாரி, 310 310 + 2 312. அப்போது 312 + 2x இதோட வேல்யூ தான் 327 + x. இப்போது இந்த ஒரு எக்ஸை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ ஏற்கனவே 2x இருக்குது, ப்ளஸில் இருக்க இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அதேபோல் இந்த சைடு 327 இருக்குது, இந்த வேல்யூ என்ன ஆகும்? ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும், -312. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ ஏன்னா 2x - x தான், ஒரு எக்ஸ் போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இப்போ 327 312 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 15. அப்போ எக்ஸோட வேல்யூ, ஏதோ விவசாயிகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? விவசாயிகள் 15 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் இந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8940472040, ஓகேங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் டெலகிராமில் இந்த டவுட் நீங்கள் அனுப்பலாம், ஓகேங்களா? ஸோ இது கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் கேட்டிருந்தா அதை கிளியர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.